எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோஸ் எப்போல்லாம் போட்டுனோ அப்போ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், நீங்கள் எல்லா வீடியோவும் முழுசாக பார்க்கலாம். நம்மளோட சேனலில் நிறைய நம்ம ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். ஆன்மீகம், இறை அருள், இது எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எந்த துன்பங்களும் வராது. அப்படியே சில துன்பங்கள் வந்தாலும் அது வந்து பனி போல் மாறுறதுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக வந்து அருள் புரிவார், இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது தானே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குலதெய்வம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. குலதெய்வம் தெரியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குலதெய்வம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இஷ்ட தெய்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் உத்தரவு கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான். இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நம்மளுக்கு வந்து தாத்தா, கொள்ளு தாத்தா, அதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள், இவங்க எல்லாமே வந்து வழிபட்டு வந்த கடவுள், தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக வழிபட்டுட்டு வருவாங்கல்ல, இந்த தெய்வத்தை தான் நம்ம வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து குலத்தை காக்கக்கூடிய கடவுள். இந்த குலதெய்வத்தை தான் நம்ம வந்து வேண்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டில் முதல் முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுது தான் நம்ம வந்து செய்வோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா காது குத்து, முடி இறக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே குலதெய்வம் கோயிலில் தானே பண்ணுவோம். குலதெய்வம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வந்து பின்பற்றுவாங்க. இப்போ ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமா இல்லை பெண் தெய்வமா அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும். பட் இது வந்து 100% கரெக்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்னென்ன வழிபட்டாங்க அப்படிங்கிறது ஒரு 2-3 ஜென்ரேஷன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சான்றாக வந்து இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான வழிமுறையை வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஜோதிட ரீதியாக ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு உருவ வழிபாடு இல்லாமல், உருவம் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கலச வழிபாடு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இருந்தாலும் இது எல்லாமே வந்து ஒரு அனுமானம் தான். இந்த அனுமானத்தை வச்சு நம்ம வந்து முழுசான அந்த ஒரு இறை சக்தி அப்படிங்கிறத நம்ம வந்து கிரகிச்சிக்க முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு பிறந்த வீட்டில் இருக்க வரைக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். அதாவது அப்பா தந்தை வழி யார் வந்து என்ன சாமி கும்பிட்றாங்களோ அதுதான் வந்து குலதெய்வம் இல்லையா. அதனால் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க தந்தை வழியில் என்ன குலதெய்வமோ அதை தான் வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து கணவனுக்கு என்ன குலதெய்வமோ அதை தான் வந்து சாமி கும்பிட்டுருப்பாங்க. இதனால் நம்ம வந்து தந்தை வழி வந்த குலதெய்வத்தை மறந்துடலாமா அப்படின்னா நிச்சயமாக மறக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷம், ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க இல்லை சொந்த ஊர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் பிறந்த வீட்டில் இருக்கும்போது எந்த குலதெய்வத்தை வழிபட்டீங்களோ அந்த குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுறீங்க வீட்டில் பொதுவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து எது குலதெய்வம், கணவனுடைய குலதெய்வம் தான் அவங்களுக்கு. அதனால் அந்த குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் வழிபடவே ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்களுடைய உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த தெய்வங்கள் எல்லாரும் நம்மளுக்கு அருள் புரியவே ஆரம்பிப்பாங்க. நம்ம குலதெய்வத்தை வேண்டும் போது நம்மளுக்கு வந்து குலதெய்வத்தோட ஆசை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதனால் நம்ம வந்து குலதெய்வத்தை வணங்குறதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வருது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு அது கிளியராகிடும். இதெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான். நம்ம வந்து மாதத்தில் ஒரு நாள் வேண்டி ஆகணும் அப்படிங்கிறது அவசியமும் இல்லை. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. பொங்கல் வச்சு வழிபடுவாங்க. இந்த பொங்கல் வச்சு வழிபடுறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பொங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குலதெய்வத்தோட மனசை நம்ம வந்து பொங்க வைக்கிறது, சந்தோஷத்தில் பொங்கி அந்த சந்தோஷத்தினால நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து பெரியவங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ குலதெய்வமே தெரியாது எனக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கிறேங்க. முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் நீங்கள் நீராடிட்டு இறைவனை வேண்டிட்டு வர்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், இனி வரப்போகும் துன்பங்கள்லேருந்து காத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் வந்து நான் திருச்செந்தூர் முருகனை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் தான் வந்து அந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு இல்லையா. அதனால் அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய மனசில் தீய எண்ணங்கள் இருந்தாலும்
ஒரு என்னால் மாற்றிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்குது, இல்லை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. இப்படினாலும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், இதை உங்களாலே உணர முடியும். இதனால் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ குலதெய்வம் என்ன யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியலை அப்படின்னா கூட நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவுமே வந்து தடையில்லாமல் செயல்படுறதுக்கும் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வந்து ஒரு வழியாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்களே செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிற மாதிரி தான் இதையும் சொல்கிறேன், நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம வந்து ஒரு வேணும், ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்குறத தாண்டி எங்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் இல்லையா? அதனால் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் வாசப்படி, நில வாசப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மஞ்சள் குங்குமம் பூசுகிற பழக்கம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் வந்து வார வாரம் வந்து பூசாமல் மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி கூட செய்யலாம் ஒரு சிலர். ஆனால் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இந்த மஞ்சள் குங்குமம் நீங்கள் வைக்கும் போது அந்த மஞ்சளோட பன்னீர், ஜவ்வாது இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழைச்சி வாசப்படிக்கு வச்சு வழிபடுங்க. நீங்கள் இதை செஞ்சீங்கனாவே போதுங்க, உங்களுக்கு வந்து உடனடியாக ஏதோ ஒரு வகையில் யார் மூலமாவது நம்ம வந்து நம்பவே முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு வந்து மிரக்கல் நடந்திருக்கும். ஏன்னா குலதெய்வமே தெரியாதவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஹிண்ட் கிடச்சி அது மூலமாக அவங்க வந்து குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தொடர்ந்து குலதெய்வ அருளோடு வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.